வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பரான ஒரு எக் நூடுல்ஸ் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் பண்றதுக்காக 3 பாக்கெட் வந்து மேகி நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன். 3 பாக்கெட் நூடுல்ஸ் பண்றதுக்கு 2 முட்டை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இப்போ வந்து இந்த முட்டையை வந்து நம்ம வறுத்துறலாம். ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டை இதல ஊத்திடலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம். அப்புறமா கொஞ்சமா பெப்பர்தூள் சேர்த்துறலாம். இந்த முட்டை இந்த மாதிரி வதங்கின உடனே இது நம்ம எடுத்துறலாம். இப்போ நம்ம முட்டை வறுத்த அதே பாத்தத்துல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது போட்டுலாம் இதல. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துறேனா. இந்த வெங்காயம் வதங்கி வரக்கூடிய டைம்ல ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுறலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்கற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துறலாம். தக்காளி கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவு பொடியா நறுக்கின கேரட் இதல சேர்த்துறலாம். 1/2 கப் வேக வச்ச பட்டாணி சேர்த்துறலாம். இந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஃப்ரோசன் பட்டாணி சேர்க்கறதால சேர்த்துக்கலாம். இப்போ அந்த நூடுல்ஸ் பாக்கெட்ல கொடுத்திருக்கிற மசாலா பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்துறலாம். மசாலா எல்லாம் mix பண்ணதுக்கு அப்புறமா இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு தண்ணி நம்ம இதல சேர்த்துலாம். இப்போ மூன்றரை கப் அளவு தண்ணி நான் இதல சேர்க்கறேன். இப்போ இப்போ நம்ம இத மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸ் எல்லாத்தையுமே பொடிச்சு இந்த மாதிரி இதல சேர்த்துறலாம். நூடுல் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணியில வந்து உப்போட அளவு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம்ல வந்து அந்த மசாலா பவுடர்ல உப்பு வந்து கரெக்டா இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்காக அடுப்ப சிம்ல வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நூடுல்ஸ் எல்லாமே நல்லா வெந்து தண்ணி எல்லாம் வத்தி கரெக்டா இருக்கு. இந்த டைம்ல நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த முட்டையை வந்து இதல சேர்த்துறலாம். இது கூடவே கொஞ்சமா வந்து மல்லி இலை சேர்த்து வந்து இது நம்ம mix பண்ணிரலாம். mix பண்ணிட்டு இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிரலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான எக் நூடுல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.